என்னுயிர் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ். அறிவை காக்கும் உரிமை சேர்க்கும், அழிவை தடுக்க ஆயுதம் எடுக்கும், இதுதான் எங்கள் தாய்மொழி. இணைக்கும் பண்பில் இணைக்கும், மனதில் செயலில் தமிழே நிலைக்கும், இதுதான் குழந்தை கதிர் வழி. தமிழ் எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ், அனைத்தும் தமிழில் நடந்திட அழைத்து சென்றா தமிழரை, நனைந்தோம் அவரின் அன்பினில் பணிந்தே தொடர்வோம் உயிர் வரை. சொற்கள் மட்டுமா நண்பாவரின் மென்கள குரலில் அறிந்தோ, மற்ற வாழ்வின் பொருளை தந்த வள்ளுவன் குரலில் தெளிந்தோ, சொற்கள் மட்டுமா நண்பாவரின் மென்கள குரலில் அறிந்தோ, மற்ற வாழ்வின் பொருளை தந்த வள்ளுவன் குரலில் தெளிந்தோ, இணைந்தால் வருவது ஓரினம், எழுந்தால் வெற்றி வந்திடும், இதுதான் எங்கள் தாய்மொழி, இதுதான் எங்கள் தமிழ் மொழி, இதுதான் குடந்தை கதி தமிழ்வானன் வழி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ், எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்னுயிர் தமிழ். அறிவை காக்கும் உரிமை சேர்க்கும் என்னுயிர் தமிழ், அழிவை தடுக்க ஆயுதம் எடுக்கும், இதுதான் எங்கள் தாய்மொழி. அண்டப் பெருவெளியில் 500 கோடி ஆண்டுகளுக்கு முன் ஒரு விண்மீனின் பெருவெடிப்பால் அனற்பழம்புகள் நீள்வட்ட பாதையில் கதிரவனை நடுவாக கொண்டு சுழன்றன. அவ் அனற்பழம்புகள் குளிர்ந்து கோள்களாயின. அவற்றுள் ஒன்றுதான் நம் வாழும் இவ்வுலகம். குளிர்ந்த நிலத்தின் நடுப்பகுதியில் உயிர்கள் வாழும் தகுதி பெற்றது. ஒரு செல் உயிர் தொடங்கி தாவரம், விலங்குகள்,
என படிப்படியாக பரிணாம வளர்ச்சியால் மனித இனம் தோன்றின. ஆதி மனிதன் தன் உள்ளத்து உணர்வை ஓவியத்தால் உணர்த்த தலைப்பட்டான். கருத்து பரிமாற்றத்திற்கு ஓவியங்கள் எளிமையாயில்லை, எல்லோருக்கும் இயலுவதுமாயில்லை. கால வளர்ச்சியில் குச்சி மனிதன் போன்ற குறியீட்டு ஓவியங்களை வரைய கற்றான். இவ்வாறு உருவான குறியீட்டு ஓவியங்களே எழுத்தின் மூதாதைகளாயின. திராவிட மொழிகள் 42, ஏன் உலக மொழிகள் அனைத்தும் தமிழிலிருந்தே தோன்றின. இவ்வுண்மையை சங்க இலக்கியங்களும் கால்டுவெல் பாதிரியார் போன்றோர்களும் ஆதாரத்துடன் நிலைநாட்டியுள்ளனர். உலக மொழிகள் அனைத்தும் தமிழிலிருந்தே தோன்றின என்று கூறிய கால்டுவெல்லைப் போலவே ஈராஸ் பாதிரியாரும் தமிழ் மொழியே உலகின் தொன்மையான மொழி என்று கூறிய ஜி யு போப் அவர்களும் பல ஆதாரங்களுடன் எடுத்துரைத்துள்ளனர். தமிழர்கள் மாத்திரமல்ல, ஐரோப்பிய அறிஞர்களும் தமிழ் மொழியே பழமையானது என்று ஆதாரப்படுத்தியது தமிழ் மொழியின் சிறப்பம்சமாகும். கிமு 3000 கிபி 19 நூற்றாண்டு வரை தமிழ் மொழியின் வரி வடிவத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இவை. செம்மொழி என்றாலே உலகில் தமிழ் மட்டுமே செம்மொழி என்ற நிலையில் உண்மை இருக்க, தமிழிடம் இரவல் பெற்ற மொழிகளெல்லாம், யாரும் பேசாத செத்த மொழிகளெல்லாம் செம்மொழி என சூதடி வேலைகள் நடந்த நாளில், 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தமிழ்தான் செம்மொழி, தனித்தியங்கும் தன்மை தமிழுக்குண்டு, தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு என்று குரல் கொடுத்தவர் பரிதிமார்கலைஞர். சமஸ்கிருதத்தை தமிழில் கலந்து மணிப்பிரவாளம் என்னும் மொழியாகவே தமிழை மாற்றிட வடவர் முனைந்து செயல்பட்ட நேரம் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்து தமிழின் தொன்மை குணங்களை கடல் மடை திறந்தாற்போல் எடுத்துரைத்தவர் மறைமலையடிகள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழை வாழ்வாகவும் உயிராகவும் உணர்வாகவும் கொண்டார் பாவேந்தர் பாரதிதாசன். அலுவல் போனால் போகட்டும், என் பதவி போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும் என்றார் பெருஞ்சித்திரனார். உலகின் முதன்மாந்தன் தோன்றியது குமரி நாடாம் பாண்டிய நாட்டில்தான் என்றும், உலகின் முதன்மொழி தமிழ் மொழியே என்றும், உலகில் உள்ள இலக்கிய வளங்கள் அனைத்தும் தமிழனும் தமிழும் இவ்வுலகிற்கு அளித்தவை, எனவே தமிழன் கண்ட கனவுதான் இந்நாள் வையம் என்றும், தமிழயரத் தாழ்ந்தான் தமிழன், அவனே தமிழுயரத் தான் உயர்வான் தான் என்றும் கூறியவர் தமிழ் சொற்பியல் அகரமுதலி திட்டத்தின் தந்தை, 20ஆம் நூற்றாண்டின் தொல்காப்பியன் என்று சான்றோர்களால் போற்றப்படுபவர் தேவனேய பாவாணர். பாவாணர் அவர்களை வழிகாட்டியாகவும் ஆசானாகவும் வணங்கும் இறைவனாகவும் கொண்டு தமிழாகவே வாழ்ந்தவர் குடந்தை கதிர் தமிழ்வாணன் ஐயா அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் வரிகளுக்கும், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற
திருமந்திர வரிகளுக்கும் சால பொருத்தமானவர் ஐயா கதிர் தமிழ்வாணன் அவர்கள். கதிர் தமிழ் வாணன் என்பதை நினைக்கும் பொழுது வாணன் என்பது வாழ்நன், தமிழுக்காகவே வாழ்ந்தவன் தமிழ்வாணன். தமிழன்றி வேறு சொற்கள் தன்னாவில் விழா வண்ணம் அமுதமான தமிழுக்கு அருந்துண்டு ஆற்றிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவனாக அவரை நான் பார்க்கிறேன். அவர்கள் காட்டுகின்ற தமிழ் ஆகும், அவர்கள் பேசுகின்ற அந்த மொழி நடை, அவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து எதிரில் அமர்ந்திருக்கிறவர நடுக்கங்குள்ள செய்யக்கூடிய ஒரு பேச்சு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்ற குரலுக்கு 21ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்காட்டு தேவைப்பட்டால் அப்படியாக வாழ்ந்த ஒரு தமிழ் சான்றோர்தான். நாங்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் வேறு மாநிலங்களிடத்திய மாநாடுகளில் எல்லாம் பங்கெடுத்த பெருமை, எங்களை ஆற்றுப்படுத்திய பெருமை ஐயா கதிர்தமிழ் ஐயா அவர்களுக்கு உண்டு. ஆசிரிய பெருமக்கள்லாம் எப்படி தமிழ் உணர்வோடு இருக்க வேண்டும் என்று மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். தமிழ் அயர தாழ்ந்தான் தமிழன் அவனே, தமிழ் உயர தான் உயர்வான் தான் என்ற பாவாணர் வரிகளை தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லிலும் செயலிலும் நிறைவேற்றிய மாமனிதர். தமிழில் வரக்கூடிய சிறு சிறு பிழைகள் அவர் சுவையாக எடுத்து சொல்வதிலே வல்லவராக இருக்கும். ஆன்மீகத்தையும் தமிழையும் இரு கண்களாக பாவித்தார்கள். மொழிக்காக மட்டும் தன்னுடைய வாழ்க்கையினை அமைத்து கொள்ளாமல் ஒரு முன்மாதிரி மாந்தனாக இந்த நில உலகிலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக வாழ்ந்தார். தனித்தமிழ் என்பது யாருக்கும் விளங்காத கடுமையான நடை என மற்றவர்கள் நினைக்கும் அளவிற்கு கடுமையாக பேசுவதும் எழுதுவதுமாகும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக இனிய எளிய செந்தமிழ் நடையில் மக்களுக்கு புரியுமாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்கின்றார் தமிழ்கடல் மறைமலை அடிகளார். கரவையிடமிருந்து பாலை பெறுகின்றோம், கரந்த பாலோடு நீரை கலந்தால் அது பாலின் நிறத்தை ஒத்திருந்தாலும் கூட அதனை கலப்பு பால் என்றுதானே வழங்குவோம். எனவே நீர் கலவாத பாலை தனிப்பால் என்று சொல்லுவதை போன்றதே தனித்தமிழ் என்பதுமாகும் என்று கூறுகின்றார் பாவாணர். ஆற்றோரம் கொடிக்காலாம் அடுக்கடுக்காய் வெற்றிலையாம், சோற்றால் மடையடைக்கும் சோழவள நாடு, கட்டுக்கலங்காணும் கதிருழக்கு நெல்காணும், அரிதால் அறுத்துவிட மறுநாளே பயிராகும், அரிதாலின் இடையினிலே ஐங்கலந்தேன் கூடுகட்டும், மாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணைகட்டி போரடிக்கும் அழகான சோழவள நாடு என்று போற்றப்படும் தஞ்சை மாவட்டம். நடந்து வளம் பெருக்கும் திருவடை மருதூர் வட்டம். திருவடை மருதூரில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கதிராமங்கலம் என்னும் சிற்றூர். கல்வியில் பெரியன் கவி சக்கரவர்த்தி கம்ப நாடனின் காலடிப்பட்ட ஊர் கதிராமங்கலம். இவ்வூரில் கம்பன் வழிபட்ட ஆலயம்
பாவேந்தன் ஒட்டக்குத்தர் வழிபட்ட திருமால் சிலை போன்றவை இன்றும் உண்டு. திருவள்ளுவர் ஆண்டு 1968 பதினோராம் பக்கல் ஆங்கில நாள் 23 ஏப்ரல் 1937 ஆண்டு செந்தமிழ் கணியர் சீர்மிகு ஆசான் கதிர்வேலனார் சாலாட்சி இணையர்க்கு 3 மகவாய் கதிராக தோன்றியவர்தான் ஐயா கதிர் தமிழ்வாணன் அவர்கள். இந்த திருவலங்காடு ஆதி திராவிட நலத்துறை பள்ளியில்தான் சிறு வயதில் சுப்பையா என்ற இயற்பெயர் கொண்ட கதிர் தமிழ்வாணன் ஐயா அவர்கள் ஆற்று மணல் நிரப்பி ஆசான் கைப்பிடித்து எழுதி சேர்க்க ஆனா என அன்னை தமிழை கற்றது இந்த பள்ளியில்தான். காவிரியின் போக்கை ஒட்டி சுப்பையாவாம் நமது ஐயா தம் வீட்டு மாட்டு வண்டியை பூட்டி தன் இளவல்கள் தமையனார் புடைசூழ 10வது வயதில் உயர்நிலை கல்வியை கற்க குத்தாலம் வந்தார். எத்தனையோ சான்றோர்களை இவ்வுலகிற்கு அளித்த இப்பள்ளி இனமான பேராசிரியர் க. அன்பழகன் பயின்றதும் இந்த பள்ளியில்தான். எங்களுக்கு ஒரு அறிஞரை அழைத்து தமிழுரைக்கும் தலைமை பெற்றது பள்ளி. காலத்தாலும் கருத்தாலும் மூத்த தமிழ் ஞானத்தின் மூதறிஞர் குன்றா அறிவொளியாம் குன்றக்குடி அடிகளார் இலக்கிய மன்ற விழாவில் இன்றமிழ் உரையாற்றினார். ஆதி தமிழ்குடியில் பிறந்த இளம் பயிராம் சுப்பையா அவ் அறிஞரின் அறிவு தமிழ் மழையில் நனைந்தார், சிலிர்த்தார், செழித்தார். அவ் அறிவு மழையின் அருங்குறட்பாட்கள் தான் இவை. ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சுப்பையா குன்றக்குடி அடிகளாரின் இனிய எளிய தெளிவுரையை கேட்டு அது தம்முள் ஏற்படுத்திய மாற்றத்தை உணர்ந்து அன்று முதல் திருக்குறளை படிக்கவும் அதன் நெறியை பின்பற்றவும் தொடங்கினார். காலங்கள் உருண்டோடின, அன்னை தமிழில் கலந்துவிட்ட ஆசெல்லாம் களைய வேண்டி ஆசிரிய பணியாற்ற விரும்பி சுப்பையா 1959 திருபுவனம் ஆசிரிய பயிற்சி பள்ளியில் சேர்ந்தார். சுவாமிநாத பத்தர் என்றழைக்கப்படும் இவர் ஐயா அவர்களுக்கு ஆசிரிய பயிற்சி பள்ளியில் தலைமை ஆசானாக இருந்தவர். சிவநெறிய தமிழ் பற்றும் திருநீறு பொலியும் நெற்றியும் கொண்ட சுப்பையாவுக்கு பகுத்தறிவு இயக்க பற்றும் தனித்தமிழ் கற்கும் தாகமும் கொண்ட வைமு கும்பலிங்கன் என்பவர் நெருங்கிய நண்பரானார். ஆசிரியர் கட்சி பள்ளியில் மொத்தம் நாங்கள் 80 மாணவர்கள் பயின்று வந்தோம். அந்த 80 மாணவர்களில் ஐயா ஒருவர் தான் திருமணம் ஆனவராக விளங்கியவர். 1959 ஜூன் 18 அன்று திருக்குறுக்கை என்னும் ஊரைச் சேர்ந்த திருவாளர் பொன் சண்முகம் திருவாட்டி செல்வரங்கம் ஆகியோரின் அன்பு மகள் ரத்தினாம்பாள் என்பவரை மணந்து கொண்டார். ம
மொழிப்பற்றும் இனப்பற்றும் சுப்பையா உள்ளத்தை சுழன்றடிக்க தொடங்கியது. க சுப்பையன் என்பதை கே சுப்பையன் என்று எழுதிடும் நிலை கண்டு நொந்து அதை மாற்றும் நோக்கோடு தம் பெயரை கதிர் சுப்பையன் என மாற்றம் செய்தார். தன் மனைவியின் பெயராம் ரத்தினாம்பாள். அதில் ரத்தினம் என்பதை மணி என்றும் அம்பாள் என்பதை அம்மை என்றும் மணியம்மை என்று மாற்றம் செய்தார். இயல்பாகவே இது தந்தை பெரியாரின் துணைவியார் பெயர் போல் இருப்பதால் ஐயா அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. கதிர் சுப்பையா தொடக்க கல்வியையும் உயர்நிலை கல்வியையும் ஆசிரியர் பயிற்சியையும் முடித்துவிட்டு திருக்குடந்தை என தமிழ் இலக்கியங்கள் பகரும் குடந்தை மாநகர் சென்றார். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லும் மாசானாக ஒன்றில் குழந்தை நாணயக்கார தெருவில் உள்ள பேட்டை தொடக்க பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றார். தான் இங்கு பணியாற்றுகையில் கரும்பலகையில் முதலில் திருவள்ளுவர் ஆண்டு, தமிழ் மாதம் நாள், அதன் கீழ் கிறித்துவ ஆண்டு, ஆங்கில மாதம் நாள், கிழமை இவற்றுடன் உலகமறையாம் திருக்குறள் ஒன்று எழுதி விளக்கம் கூறி வகுப்பை தொடங்குவதே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். குழந்தை நகராட்சி பேட்டை நூலகத்தில் தன் பயிற்சி கால உற்று நண்பரும் பகுத்தறிவு இயக்கத்தில் பற்றாளருமான வைமு கும்பலிங்கனோடு பல நூல்களை கற்று சிறந்தார். சேர்ந்து பள்ளிக்கு செல்லுவோம். பள்ளிக்கு செல்லுகிற இடைநிலையத்தில் தான் நூலகம் இருக்கிறது. ஐயாவை அழைத்துக் கொண்டு போய் நூல் நிலையத்தில் தென்மொழி பத்திரிகை காண்பித்து என் நூலுக்கு வந்த மதிப்புரையை காட்டினேன். அந்த பத்திரிகையை பார்த்த பொழுதுதான் ஐயாவுக்கு தென்மொழி என்ற ஒரு இதழ் இருப்பதும், ஆவாளர் என்று ஒருவர் இருப்பதும், உலகத்தமிழ்காக என்று ஒன்று இருப்பதும் தெரிய வந்தது. இந்நூலகத்தில் தான் தென்மொழி ஏட்டை பற்றியும் பெருஞ்சித்திரனாரை பற்றியும் தேவநேய பாவாணரை பற்றியும் கதிர் சுப்பையா அவர்கள் அறிந்து கொண்டார். பண்படுத்தப்பட்ட வளநிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதை செழித்து வளர்ந்து பயன் தருவதைப் போல கதிர் சுப்பையா அவர்களின் தமிழ் ஆர்வம் தனித்தமிழ் ஆர்வமாக செழித்தது இவர்களுடைய தொடர்புக்கு பிறகு. கதிர் சுப்பையா என்ற தன் பெயரை இரண்டாம் முறையாக கதிர் தமிழ்வாணன் என பாவாணர் பெயர் சூட்ட பெயர் மாற்றம் செய்து கொண்டார். தன் முதல் மனைவி மணியம்மையின் பெண் குழந்தைக்கு தமிழின்பம் என பாவாணர் பெயர் சூட்ட ஏற்பாடும் செய்தார். ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் குழந்தை உலகத்தமிழ் கழக கிளை தோற்றுவிக்கப்பட்டது. பிபோ பழனிவேலனார் நெறிப்படுத்தினார். கோப்பே வையகம் முன்னிலையேற்றார். குழந்தை உலக தமிழ் கழக கிளையின் தலைவர் சந்திரசேகரன், பொருளாளர் வைமு கும்பலிங்கன், செயலாளராக ஐயா கதிர் தமிழ்வாணன் அவர்கள் பொறுப்பேற்றார்.
ஐயா வகுப்பில் பாடம் நடத்துகையில் குட்டி கதைகள் கூறுவது வழக்கம். எடுத்துக்காட்டாக அனபாய சோழன் புலவர்களிடம், உலகை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, மலையை விட பெரியது எது என்ற மூன்று வினாக்களை கேட்டான். அனைவரும் பதில் சொல்லாமல் இருக்க சேக்கிழார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது என்ற இம்மூன்று குறட்பாட்களை கொண்டு மூன்று வினாக்களுக்கும் விடை கூறினான். அரசன் அவரை சோழமண்டலத்தின் முதலமைச்சராய் நியமித்தான். என்பன போன்ற கதைகளாக அவை அமையும். தான் பணியாற்றிய ராணி சுப்பையர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி மா தையல் நாயகி அகவை 13, செல்வி சாந்தகுமாரி அகவை 9 ஆகிய இருவரின் நினைவாற்றல் திறன் கண்டு அவர்களுக்கு 6, 7, 8 மூன்று ஆண்டுகளும் தொடர்ந்து திருக்குறள் முற்றுதல் பயிற்சி அளித்து 1330 அருங்குறட்பாட்களையும் 1976 அறிஞர்கள் முன்னிலையில் முற்றுதல் செய்து பாராட்டு விழா ஏற்பாடு செய்து தமிழ்மறை செல்வி என்னும் விருதினை பெற்றுத்தந்தார். திருக்குறள் மீதும் திருவள்ளுவர் மீதும் கொண்ட பற்றால் குழந்தையை சுற்றியுள்ள 21 பள்ளிகளுக்கு மாதம் ஒரு திருவள்ளுவர் படம் ஒன்று அன்பளிப்பாக வழங்க இசவி வேண்டி நகராட்சிக்கு விண்ணப்பித்து 27/10/1969 குறிப்பானை இசைவு பெற்று அங்கனமே வழங்கியும் உள்ளார். வளமான வயலில் பூச்சி விழுதல் இயல்பன்றோ, அதேபோல் வற்றா ஆர்வத்தால் கல்வி பணியும் தமிழ் பணியும் மாற்றி வந்த கதிர் தமிழ்வாணன் ஐயா வாழ்வில் துன்பப் புயலொன்று 1984 முதல் மனைவி இறப்பு மூலம் வீசியது. துணை இழந்தாருக்கு சொல்லுகின்ற தேற்று மொழி ஏது, இணை இழந்தோருக்கு காட்டுவது இல் என சிலம்பசைத்த இளங்கோவடிகள் இயம்பவில்லையா? கவலை நெடும்புழுக்கள் கணக்கின்றி நெளிந்திருக்க நெஞ்சம் குலைந்தார். தமிழுக்கு சோதனை வருதல் இயல்புதானே, தமிழ் ஐயாவுக்கும் அதே சோதனை. கைக்குழந்தையை காப்பாரா, கல்வி பணி பார்ப்பாரா? இதோ தன் துணைவியாருக்காக அவர் எழுதிய இரங்கல் பா